தங்களையும் பாருங்கள் 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 இயேசுவோடு பாருங்கள் அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். எம் கோட்டார மறை மாவட்டத்தின் குருக்களின் வழிகாட்டியாக திகழும் குருகுரு முதல்வர் அருட்பணி மரியதாசன் அவர்களை குத்துவிளக்கின் இரண்டாம் திரியேற்ற தந்தை சாலமோன் அவர்களை குத்துவிளக்கின் இரண்டாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். உதயமாகும் எம் புதிய பங்கின் பொறுப்பினை ஏற்று எம்மை வழிநடத்த மகிழ்வுடன் வருகை தந்திருக்கும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஜே ஜெனித்சேகர் அவர்களை குத்துவிளக்கின் மூன்றாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். எமது பங்கின் வளர்ச்சிக்காக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்திய எம் பங்கு தந்தை அருட்பணி சதேயு லியோன்ஜோஸ் அவர்களை குத்துவிளக்கின் நான்காம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். இளைஞர்களின் நண்பனாய் அனைவரின் சகோதரனாய் பங்கின் துணைத் தலைவராக வளர்ச்சிப் பணிகளை துடிப்புடன் செயல்படுத்தி வரும் எங் பங்கு பேரவை துணைத் தலைவரை குத்துவிளக்கின் ஐந்தாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவருடைய சமாதானம்
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுவின் திருஇதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயபுரம் பங்கானது தொன்மையும் தனித்தன்மையும் வாய்ந்தது. இயேசுவின் திரு இப்பகுதியை சார்ந்த திரு கே மிக்கேல் என்பவர் கிறிஸ்தவ மறையில் மிகுந்த பற்றும் ஈடுபாடும் கொண்டவராக இருந்தார். முழகுமூடு தூய மரியன்னை ஆலயத்தில் வழிபாட்டுக்கு சென்று வந்த இவர் தங்கள் பகுதி மக்களுக்கு இந்த ஊரில் ஆலயம் ஒன்று அமைத்து வழிபாடு நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போது முழகுமூடு அருள் சகோதரியர் இல்லத்திலிருந்து மறைபரப்பு பணியில் அருள் சகோதரிகள் ஆவலாக ஈடுபட்டு இருந்தனர். அவர்களிடம் தம் ஆசையை திரு கே மிக்கேல் அவர்கள் கூறினார். 1950 ஐசிஎம் அருள் சகோதரி மெட்ரில்டா, அருள் சகோதரி கேதரின், அருள் சகோதரி அம்ப்ரோஸ் ஆகியோர் முழகுமூட்டில் இருந்து இங்கு வந்து மக்களை வீடுகளில் சந்தித்து கிறிஸ்துவின் நற்செய்தியையும் மறைக்கல்வியையும் கற்றுக் கொடுத்தனர். அவர்களின் மறைபரப்பு பணி வளர பக்கபலமாக இருந்த திரு கே மிக்கேல் 1950 தற்போது ஆலயம் அமைத்திருக்கும் இடத்தில் சிறு குடிசை ஆலயம் அமைத்து உதவினார். மறைக்கல்வியில் குழந்தைகள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். இதை உணர்ந்து வளர்ந்து வரும் இந்த சிற்றாலயத்திற்கு 1967 திரு கே மிக்கே தனது சொந்த பூமியில் ஆலயம் அமைத்து மக்கள் யாவரும் இணைந்து வழிபட வகை செய்தார். 10/5/1975 ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அந்நாளில் கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆஞ்சி சுவாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆலயத்தின் பெயரால் இருதயபுரம் என்று மேதகு ஆயர் பெயரிட்டார். அந்த நாளில் 70 மேற்பட்டவர்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாகி இருதயபுரம் பங்கில் உறுப்பினர்கள் ஆனார்கள். அந்த நாள் முதல் இருதயபுரம் வெள்ளியோடு துய வியாகுல அன்னை பங்கின் கிளைப்பங்காக இந்த நாள் வரை செயல்பட்டு வருகிறது. இன்றைய நாளில் எமது பங்கினை கோட்டார் மறைமாவட்டத்தின் 180 பங்காக உதயம் பெற செய்து திருப்பணிகளை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் எமது ஆயர் மற்றும் புதிய தந்தையாக பொறுப்பினை ஏற்கும் தந்தை அவர்கள் மற்றும் எமது முன்னாள் பங்கு தந்தையர்கள், வெளியூர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் வெள்ளிகோடு, சூசைபுரம், மருதூர்குறிச்சி, வேங்கோடு மற்றும் கூட்டமாவு மற்றும் உலகமூடு, சேரிக்கடை பக்கத்தூர்களில் வந்திருக்கும் இறை மக்கள், வெளியூர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் விருந்தினர்கள் ஆகிய அனைவருக்கும் எம் இருதயபுரம் பங்கு மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் அன்பின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். இத்திருப்பலியில் பங்கு பெற்று இயேசுவின் திரு இதயத்தின் ஆசிரியரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைக்கமிக்க இறைவா, உம் திருமுன் இன்று மகிமையில் பங்கு பெற்றிருக்கும் எங்கள் சகோதரர் பார்த்தின்றி பொருசுக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். எளிமையான மறைந்த வாழ் வாழ்ந்தவர் உமது அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு தமது நாட்டில் இருந்த ஏழைகளுக்கு அர்ப்பணத்துடன் பணியாற்றினார். அவரை பின்பற்றி நாங்களும் எங்களை சுற்றி வாழும் வறியோர் பிணியாளர் ஆகியோர் அருகே அமர்ந்து அவர்களுக்கு பணிவிடை புரியும் நன்மனத்தை எங்களுக்கு தந்தருளும். இதனால் அவர்களோடு நாங்களும் சேர்ந்து அன்பின் நிறைவை அனுபவிப்போமாக. உம்மோடு தூயாவின் தாயினும் சால பணிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகியேசுவின் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பின் உமது பேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும் அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி அறியவும் எங்களுக்கு அருள் வீராக. இவ்வாறு நாங்கள் அவருடைய சாயலை தாங்கி அவர் வாக்களித்த மீட்பின் பங்கு பெற செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தரப்பட்டுள்ளது. ஒற்றுமையிலும் தோழமையிலும் சிறந்து விளங்க சில அறிவுரைகள் கூறப்பட்டுள்ளது. கட்சி மனப்பான்மை, வீண் பெருமை, தன்னை சார்ந்தவற்றில் மிதமின்றி அக்கறை கொள்ளுதல் ஆகியவற்றை குறைத்து ஒரே எண்ணமும் ஒரே உள்ளம் ஒரே மனம் கொண்டு வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழலாம் என்று கூறும் வாசகத்தினை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார்.
திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 15:29-36 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுள் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார், அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார், தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார், அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்று மாற்றி விரித்தாக. ஆமேன். இது ஆண்டவருடன் அருளாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Thank you.
நல்லவர், எங்கெங்கும் உள்ளது அவரது இரக்கம், ஆண்டவர்களோடு ஒரு பாராசு புனிதலோக்காவுடைய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம். அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவு இரவு உணவு அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்ட வீட்டாரையோ அழைக்க வேண்டாம், அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம், அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும், அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர், ஏனென்றால் உனக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இருதயபுரம் தனிப்பங்காக உயர்த்தப்படுவது பற்றிய அறிவிப்பு இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். நிகழும் 2014 நவம்பர் மாதம் 3 திங்கட்கிழமை மாலை 6 வெள்ளிக்கோட்டு பங்கின் கிளைப்பங்காக இதுவரை இருந்த இயேசுவின் திருஹிருதய ஆலயம் இருதயபுரத்தை தனிப்பங்காக உயர்த்தி மறை மாவட்டத்தின் 180 பங்காக அறிக்கையிடுவதில் கோட்டார் மறை மாவட்ட ஆயராகிய பீட்டர் மீஜஸ் என்னும் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு வெள்ளிக்கோடு பங்கின் கிளைப்பங்காக இருந்த தூய பரலோக அன்னை ஆலயம் மருதூர்குறிச்சி இன்று முதல் இருதயபுரத்தின் கிளைப்பங்காகவும் அறிவிக்கின்றேன். அருள் தந்தை ஜெனித் சேகர் அவர்களை இப்பங்கின் முதல் பங்கு தந்தையாக நியமிக்கின்றேன். பங்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் பங்கு தந்தைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் நிறைவாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இறை ஆசீர் பெறுக கிறிஸ்துவில் உங்கள் அன்புள்ள கோட்டாறு மறை மாவட்ட ஆயர்.
பங்கு தந்தையாக நியமனம் பெறுகின்றவர்கள் பங்கு பொறுப்பெடுக்கின்ற நாளிலே தங்களது விசுவாச அறிக்கையையும் திருச்சபை பெயரால் பணியேற்கும் பொழுது அளிக்க வேண்டிய ஆணை சான்றையும் இப்பொழுது அருள் தந்தை ஜெனித் சேகர் வாசித்து அறிக்கையிடுகின்றார். அருள்பணியாளர் ஜெனித் சேகர் என்னும் நான் விசுவாச பிரமாணத்தில் அடங்கியுள்ள அனைத்து உண்மைகளையும் அவற்றுள் ஒவ்வொன்றையும் உறுதியான விசுவாசத்தோடு ஏற்று அறிக்கையிடுகிறேன். அதாவது, ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே, சர்வேஸ்வரனின் ஏகசுதனாகிய ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்ய கடவுளினின்று மெய்ய கடவுளாக ஜனித்தார். இவர் ஜனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்தாவினால் கன்னிமரியிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பூஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீவியரையும் மரித்தவரையும் நடுத்தியிருக்க மாட்சியுமையுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது அரசுக்கு முடிவிராது. பிதாவினின்றும் சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கிறேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகிறார். தீர்க்க தரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். இறை வழிபாட்டின் அடிப்படையில் நாம் விசுவசிக்க வேண்டியவை எழுத்து வடிவிலோ மரபு வழியாகவோ அளிக்கப்பட்டு இறைவனின் வார்த்தையில் அடங்கியுள்ளன. இவைகளை திருச்சபை உயர் அதிகாரத்தோடு வரையறுக்கவோ சாதாரண பொதுவான ஆசிரிய முறையில் போதிக்கவோ செய்கிறது. இவை அனைத்தையும் ஆழ்ந்த பற்றுறுதியோடு விசுவசிக்கிறேன். மேலும் விசுவாசம் மற்றும் ஒழுக்க நெறி பற்றிய திருச்சபை அறுதியான விதத்தில் அளிக்கின்ற அனைத்து போதனைகளையும் இவற்றுள் ஒவ்வொன்றையும் உறுதியோடு போற்றுகிறேன். மேலும் ரோமை தலைமை ஆயர் அல்லது ஆயர் குழு போதனைகளை முறைக்கேற்ப எடுத்துரைக்கும் போது அறுதியிட்டு போதிக்கும் எண்ணம் இல்லாதிருப்பினும் கூட அப்போதனைகளையெல்லாம் உள்ள தொலைவிலும் அறிவுபூர்வமாகவும் பணிந்து ஏற்றுக்கொள்கிறேன். அருள் தந்தை ஜெனித் சேகர், இருதயபுரம், நாள் 3/11/2014. இந்த விசுவாச அறிக்கை என் முன்னிலையில் செய்யப்பட்டது என்று உறுதி கூறுகின்றேன். அருள்பணியாளர் ஜெனித் சேகர் என்னும் நான்
இருதயபுரம் பங்குத்தந்தை என்னும் பொறுப்பை ஏற்கும் தருணத்தில் கத்தோலிக்க திருச்சபையோடுள்ள உறவு ஒன்றிப்பை என் சொல்லாலும் செயலாலும் எப்போதும் காப்பாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். திருச்சபையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றும் போது விசுவாச கருவூலத்தை முழுமையாக பாதுகாப்பேன். பிரமாணிக்கத்துடன் அளித்து விளக்கியுரைப்பேன். எனவே அக்கருகூலத்திற்கு எதிரான எவ்வகை போதனைகளையும் விளக்குவேன். திருச்சபை முழுவதற்குமான பொது நெறிகளை கடைபிடிப்பதோடு திருச்சபை சட்டங்கள் அனைத்தையும், குறிப்பாக திருச்சபை சட்டத்தொகுப்பில் அடங்கியுள்ள சட்டங்களையும் அனுசரிப்பேன். உண்மையான விசுவாசத்தை போதிக்கும் ஆசிரியர்கள் என்ற முறையிலும், திருச்சபையின் தலைவர்கள் என்ற முறையிலும், திருமேய்ப்பர்கள் கற்பித்து நிலைநாட்டுகின்றவற்றை கிறிஸ்தவ கீழ்ப்படுதலோடு ஏற்றுக்கொள்கிறேன். மறை மாவட்ட ஆயருக்கு உதவி புரிவதில் நிலைத்திருப்பேன். திருச்சபையின் பெயராலும் அதன் ஆணைக்கு இசையவும் ஆற்றப்பட வேண்டிய மறை தூது அலுவல் அத்திருச்சபையின் உறவு ஒன்றிப்போடு இணைந்து நடைபெறும் பொருட்டு நான் மேற்கூறியவாறு செயல்படுவேன். இதற்கெல்லாம் இறைவனின் அருள் துணை எனக்கு இருப்பதாக. என் கைகளால் நான் தொடுகின்ற இறைவனின் புனித நற்செய்தி நூலும் எனக்கு துணை நிற்பதாக. அருள் பணியாளர் ஜெனித்சேகர், இருதயபுரம், 3/11/2014. இந்த ஆணை சான்று என் முன்னிலையில் அளிக்கப்பட்டது என உறுதி கூறுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அறிக்கையில் வாசிக்கப்பட்டது போல இந்த இருதயபுரம் இயேசுவின் திரு இருதயத்தின் பாதுகாவலை பெற்று வெள்ளிக்கொண்டிலிருந்தது பிரிக்கப்பட்டு 180வது பங்காக உயர்த்தப்படுகின்ற இந்த மகிழ்ச்சியில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றவர்களாக, இறைவன் நமக்கு தொடர்ந்து வழங்குகின்ற அருள் கொடைகளை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுவதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்தியதை கேட்டுக்கொண்டிருந்தோம். முதல் வாசகத்திலே இறைவனுடைய விருப்பு எது, இறைவன் சுட்டி காண்பிக்கின்ற வழிமுறைகள் எது என்று நமக்கு அறிவுறுத்துகின்ற பொழுது, கீழ்ப்படுகின்றவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நாம் எப்படி அர்ச்சிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் என்பதை குறிப்பாக உணர்த்துகின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்று பவுல் அடிகளார் ரோமியருக்கு எழுதிய அந்த நிருபத்தில் நமக்கு நினைப்பூட்டுவது, படைப்பனைத்துமே இறைவனுடைய மீட்புக்காக காத்திருந்தது. இறைவன் தருகின்ற மீட்பினால் மட்டும்தான் மனிதர்கள் மட்டுமல்ல நிலை வாழ்வை பெறுவது, படைப்பனைத்துமே தங்கள் பலனை கொடுப்பவர்களாக கொடுப்பவைகளாக மாற வேண்டும் என்றால் இறைவன் தந்த மீட்பு நமக்கு அடிப்படையான தேவை என்பதை உணர்த்துகின்ற அந்த கருத்துக்கள் நமக்கு நினைப்பூட்டப்பட்டது. நற்செய்தியிலே திரும்பவும் ஆண்டவர் இயேசுவை எவ்வளவு தெளிவாக நமக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து காண்பிக்கின்ற வார்த்தைகளை மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பலன் எதிர்பார்த்து பணி செய்யாதேன், அல்லது எதிர்பார்த்து அவரிடமிருந்து பலன் பெற முடியும் என்பதை நினைந்து செயல்படாமல் இருக்கின்ற மனப்பான்மை. பலன் எதிர்பார்த்து இவ்வுலகில் நாம் செயல்படுவோம் என்றால் இறைவன் தருகின்ற சம்பாவனையை இழந்து விடுவோம் என்பதை சுட்டிக்காண்பிக்கின்ற வார்த்தைகள் இன்று நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது.
எந்த அளவு நம்முடைய செயல்முறைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நாம் செய்கின்ற காரியங்களுக்கு யாரிடமிருந்து பதில் பெற முடியும் என்பதை உணர்ந்து செய்கின்றவர்களாக இல்லாமல் செயல்படுகின்ற மனப்பான்மை நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே யார் நமக்கு திரும்ப நாம் செய்கின்ற உதவிகளுக்கு பதில் தர முடியாது என்பதை ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக உணர்த்துவதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஊனமுற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வசதி குறைந்தவள் என்று குறித்து காண்பிக்கின்ற வார்த்தைகளும் இன்று நமக்கு சொல்லப்பட்டன. எந்த கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற இந்த கருத்துக்கள் திருச்சபையின் உறுப்பினர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்து நமக்கு தருகின்ற அருள் கொடைகளை நினைந்து செயல்படுகின்ற பொழுது இந்த வறியவர்கள், ஊனமுற்றவர்கள், இவர்களும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற மனநிலை படைத்தவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவனுடைய விருப்பை அறிந்து கொண்டவர்களாக நாம் செயல்பட முடியும். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த பங்கு கிறிஸ்துவனுடைய அருள் கொடைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த பங்கில் உள்ள எல்லா மக்களுக்கும் தமது அருள் கொடைகளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். பங்குகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது, கிளைப்பங்குகள் அதோடு இணைக்கப்படுகின்ற பொழுது, தன்னலம்பற்ற மனநிலையோடு செயல்படுவதற்காக அல்ல, இங்கு பணியாற்றுகின்ற குருக்கள் எப்படி கிளைப்பங்களிலும் நிறைந்த பலன் தர முடியும், பயன்படுகின்ற அளவுக்கு பணி செய்ய முடியும் என்பதை தெளிவாக கண்டுகொள்கின்ற முயற்சி எவ்வளவு நாட்களாகவோ தொடர்ந்து நடைபெறுகின்றது. பங்கு தந்தையர்களாக இருப்பவர்கள், வட்டாறு குழுக்களிலிருந்து சொல்கின்றவர்கள், குருக்கள் மாமன்றம், மறை மாவட்டத்தின் குருக்கள் மாமன்றம், இறுதியாக ஆயரின் ஆலோசகை குழுவினர் அனைவராலும் இந்த பங்கு, இந்த கிளை பங்கு புதிய பங்காக உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை கூறி முடிவெடுத்த நிகழ்வு. மக்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக, மக்கள் இந்த பகுதியில் உள்ளவர்கள் இறைவனுடைய அருள் கொடைகளை நிரம்ப பெறுவதற்கு வாய்ப்பையும் வசதியையும் உருவாக்கி தருகின்ற வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பங்கு, இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சி பெறுகின்றவர்களாக வாழ, கிறிஸ்து உலகிலே வந்தது நாம் அனைவரும் மீட்பு பெற்றுக்கொள்ளவும், கடவுளுடைய பிள்ளைகள் நாம் என்ற உணர்விலே செயல்படவும், கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு அதை எடுத்துரைக்கின்றவர்களாகவும் மாற வேண்டும். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு எதை மையமாக வைத்து நாம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்முறைகள், நம்முடைய வாக்குகள் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். கடவுள் என்றும் வாழ்கின்றவராக இருப்பதனால் நாமும் என்றும் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு துவக்கம் உண்டு, முடிவே இல்லை. சாவு நம்மை அழித்து விடாது. இறைவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருப்பதனால் என்றும் வாழவிருக்கின்றோம் என்பதை அறிக்கையிடுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காகவே நாம் தியாகங்கள் செய்கின்றோம். அதற்காகவே இவ்வுலகிலே யாருக்கு தேவையோ அவர்களுக்கு துணை புரிகின்றவர்களாக செயல்படுகின்றோம் என்ற மனப்பான்மை படைத்தவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தூண்டுகின்றார். நாம் பெற்ற இந்த நிலை வாழ்வை பற்றி அறிக்கையிடுகின்றவர்களாக வாழ்வது. இந்த நாட்களிலே குறிப்பாக அன்பு சகோதரர்களே, இவ்வுலகத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கண்டவர்களாக இருக்கின்ற புனிதர்கள், மகிமை பெற்ற திருச்சபை என்று சொல்லுகின்றோம், வெற்றி பெற்றவர்களின் திருச்சபை என்று சொல்லுகின்றோம், வேதனை உறுகின்ற துன்புறுகின்ற திருச்சபை உத்தரிக்கிற தலத்தில் இறைவனை காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், தங்களுடைய தவறுகளுக்கு பரிகாரம் செய்து கொண்டு தங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நாம் பரிகாரம் செய்வதற்காக அழைக்கப்படுகின்ற திருச்சபை, திருப்பயணிகளாக இறைவனுடைய பிரசன்னத்தில்
என்றும் வாழ்வதற்காக வரப்பெறுகின்ற நாம் இந்த உலகிலே நம்முடைய விசுவாசத்தினால் கிறிஸ்து இந்த ஆலயத்தில் எழுந்தள்ளியிருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம். அவரை காண்பதற்காக அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்னவருடைய கருத்துக்களை உணர்ந்து செயல்படுகின்ற மக்களாக நாம் வாழ்வதற்காக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். அதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். அவருடைய பிரசன்னத்தில் உண்மையான மகிழ்ச்சி காண்கின்ற மக்களாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, படைத்த மனிதர் அனைவருமே, படைக்கப்பட்ட மனிதர் அனைவருமே, படைத்தவரை காண்பதுதான் அவருடைய படைப்பின் நோக்கம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகிலே கடவுள் விரும்புவது போல தூயவர்களாக இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கின்றோம் என்ற மனப்பான்மையிலே செயல்படுவோம். ஆமென். மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் பிள்ளைகள் நாம் என்ற நம்பிக்கையும் கிறிஸ்துவின் வழியாக தந்தையிடம் கேட்பதையெல்லாம் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடும் நாம் வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்துச் சொல்லி அதை பெற்றுக் கொள்கின்ற அளவுக்கு விசுவாசமுடையவர்களாக வாழ வரம் தர வேண்டுவோம். தாவீரின் திருமகனி கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா, உதய விழாவிற்கு வருகை புரிந்து திருப்பலியினை நிறைவேற்றும் எமது ஆயர் குருகுல முதல்வர் மற்றும் ஏனைய அருட்பணியாளர்கள், புதிதாக பொறுப்பு ஏற்கும் தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் ஆகிய அனைவரையும் நீடிய உடல் உள்ள நலன் கொடுத்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமகனே கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. இயேசுவின் திருஹிருதயமே இறைவா, எமது பங்கானது தனி பங்காக உதயம் பெற உழைத்த பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை, அனைத்து பக்த சபைகள், எமது ஊரின் இளைஞர்கள், எம் ஊர் மக்கள் ஆகிய அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து உமது அன்பில் நிலை பெற்று வாழும் வரமருள தந்தையை மே மன்றாடுகிறோம். வழிகாட்டும் அன்பு தெய்வமே இறைவா, எமது ஊருக்கும் எமது பங்கிற்கும் புதிதாக பொறுப்பு ஏற்கும் தந்தை அவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியினை நேர்மையான உள்ளத்துடன் தொடர்ந்து செயலாற்றிட உமது தூயாவியை பொழிந்து காத்துள்ள வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் நூற்றாம் இறைவா, எமது பங்கின் வளர்ச்சிக்காக உழைத்த அனைத்து குடும்பங்களையும் உம்பாதம் தருகிறோம்.
மேலும் நன்கொடைகள் வழங்கிய நல் உள்ளங்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும், அவர்கள் செய்யும் தொழில்களையும் ஆசீர்வதித்து மேலும் சிறப்பாக பங்கின் வளர்ச்சிக்காக உழைக்கவும் வேண்டிய மனநிலையை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, இந்திய நாளில் இத்திருப்பதியில் பங்கு பெற முடியாமல் பல்வேறு காரணங்களால் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கும் எம் ஊர் மக்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்திடவும் இத்திருப்பதியில் பங்கு பெறும் அனைத்து வெளியூர் மக்களையும் நீரே ஒளியாக வழிநடத்தி சென்று பாதுகாக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இலங்கை சிறையில் வாடும் தமிழ் மக்களை உம்பாதம் தருகிறோம். அவர்களுக்கு ஏற்படும் பல்வேறு கொடுமைகளை நீர் தகர்த்தெறிந்து நீதேன் தெய்வமாக இருந்து ஆறுதல் அளித்து தண்டனைகளில் இருந்து விடுதலை கொடுத்து தன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். சிறப்பாக இந்த பங்கு இன்று முதல் இறைவனுடைய விருப்பத்தை ஏற்று செயல்படுகின்ற மக்களாக வாழ்கின்ற பங்காக இருக்க வேண்டும் என்றும், இறைவனுடைய அருள் கொடைகளை அபரிமிதமாக பெற்று எல்லோரும் அன்புடனும் ஒற்றுமையுடன் வாழ வரம் தர வேண்டும் என்றும் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக இவ்வுலகில் வந்த உம் திருமகன் இயேசு எங்களை எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்றும், நாங்கள் துன்புறாமல் இருக்க, வேதனைகள் அனுபவிக்காமல் இருக்க, தண்டனைகளை அனுபவிக்காமல் இருக்க, உம் திருமகனே எங்கள் பாவங்களின் தண்டனையை சுமந்து கொண்டு எங்களுக்கு மீட்பு பெற்றுத்தந்தை நினைந்து மகிழ்ச்சியோடு உம்மை போற்றுகின்றோம். அவர்தாமே எங்களுக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகளை நினைவுபடுத்தி அவர் கொடுத்த கட்டளையின்படி நடக்கின்ற பொழுது தந்தை எம்மை எங்களை அன்பு செய்கின்றீர் என்றும், நீங்கள் எங்களில் வந்து குடிபுகிந்து வாழ்வீர்கள் என்பதை அறிவித்தார். அந்த நம்பிக்கையிலே உமது விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இந்த பங்கில் உள்ள அனைவரும் வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.